என்னதான் விதவிதமான புது புது சூப்பர் ஹீரோஸை நம்ம மார்வல்லையும் டிசிலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை தான் நம்ம பாய் சீரீஸில் காமிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட பாய் சீரீஸ்க்கு ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸாக ஜென்வி அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்துருந்துச்சு. இதில் பாய் சீரீஸில் காமிச்ச சூப்ஸை விட இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சூப்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. அந்த சூப்ஸில் யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வெல்கம் பேக் ஃபோக்ஸ், நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய் சீரீஸோட ஸ்பின் ஆஃப் சீரீஸான ஜென்வி அப்படிங்கிற சீரீஸில் காமிச்ச நிறைய டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ஹீரோஸில் யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக அதாவது நம்ம 13th பிளேஸில் இருக்கிற சூப் வந்து ஹார்பர். இந்த ஹார்பர் அப்படிங்கிற சூப்பை சீரீஸில் அதிகமாக நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அங்கங்கே ஒரு சில இடத்துல சைடுல தான் சுத்திட்டு இருந்திருக்கும். இந்த ஹார்பரோட பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா எந்த பவரும் இல்ல. இவளுக்கு வந்து ஒரு டெய்ல் இருக்கு, அவ்வளவுதான். அதை வச்சு அவளால தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை ஈஸியாவே எடுக்க முடியும். அண்ட் இவளுக்கு நார்மல் ஹியூமன்ஸை விட அதிகமான ஹியரிங் எபிலிட்டி இருக்கு. இதை தாண்டி இவளுக்கு சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு பெருசா எதுவும் இல்ல. அதனாலதான் நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கா. அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்ம 12th பிளேஸ்ல இருக்கிற சூப் வந்து டெக்னைட். டெக்னைட் கிட்ட இருக்க சூப்பர் பவர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பவர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் அந்த மைக்ரோஸ்கோபிக் லெவல் பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. இந்த டெக்னைட் கிட்ட சூப்பர் ஹியூமன் சென்ஸ்மே இருக்கு. அதாவது இவரால ஒருத்தரோட ஸ்வெட்டிங்கை வச்சும், அவங்க விடுற மூச்சு வச்சும், அவங்களோட ஆட்ரினல வச்சும் அந்த பர்சன் பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கறத ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். அதை தான் இந்திரா செட்டி கிட்ட இவர் பண்ணியிருப்பாரு. ஆல்சோ இவருக்கு ஷார்ப் விஷன் இருக்கிறதுனால நார்மல் ஹியூமன்ஸ் பார்க்கறத விட இவரால இன்னும் டீடைல்ஸாவே எல்லாத்தையும் பார்க்க முடியும். இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்மெல் அண்ட் சூப்பர் ஹியூமன் ஹியரிங் இந்த பவருமே இருக்கு. இந்த டெக்னைட்டோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு பிரைன் டியூமர் இருக்கிற மாதிரி சீரீஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஹோலை பார்த்தாலும் விட மாட்டாரு. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், இது ஒரு கேவலமான வீக்னஸ் தான். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 11th பிளேஸ்ல இருக்கிற சூப் வந்து தி இன்கிரெடிபிள் ஸ்டீவ். இவரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம், கோல்டன் பாய் கூட ஃபைட் பண்ணிருப்பாரு. இவருக்கு வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் ஹீலிங் ஃபேக்டருமே இருக்கு. அதாவது இவர் கூட சண்டை போடுறதே கஷ்டம். அப்படி சண்டை போட்டு இவரோட கை இல்ல காலை வெட்டி எடுத்தாலும் சீக்கிரமாவே அந்த பார்ட் வந்து வளர்ந்துடும். இவருக்கு வீக்னஸ் இருக்கிற மாதிரி சீரீஸ்ல எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ பெருசா இந்த சூப்ப பத்தி நமக்கு தெரியாதனால நம்ம லிஸ்ட்ல 11th பிளேஸ்ல இருக்கிறாரு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்க சூப் வந்து மேவரிக். இந்த மேவரிக் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த ஜென்வில காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம். இவர் வந்து இதுக்கு முன்னாடி 7th ஒரு மெம்பரா இருந்த டிரான்ஸ்லூசன்டோட பையன்தான். அதே டிரான்ஸ்லூசன்டோட எல்லா பவருமே இவருக்கும் இருக்கு. இவரோட ஸ்கின் வந்து கார்பன் ஸ்கின் அப்படிங்கறதுனால இவரால இன்விசிபிளா இருக்க முடியும். சீரீஸ்ல இவரை காமிக்க போதெல்லாம் ஒரே ஒரு கேப் மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துமே இருக்கிறதுனால இவரால நல்லாவே சண்டை போட முடியும். ஆனா அந்த அளவுக்கு அதிகமா பவர்லாம் இல்ல. ஏன்னா நம்ம மெரியா இவனை ஈஸியா ஃபைட் பண்ணி நாக் அவுட் பண்ணிருப்பாங்க அந்த கடைசி எபிசோட்ல. அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்பர் 9th பிளேஸ்ல இருக்கிறது போலாரிட்டி. போலாரிட்டிக்கும் அவனோட பையனான ஆண்ட்ராவுக்கும் ஒரே பவர் தான். இவங்களால இரும்ப கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம எக்ஸ்மேன்ல இருக்க மேக்னேட்டோ மாதிரி. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பவர் தான். அப்புறம் 9th பிளேஸ்ல இவரை வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஒரு டைமும் இவர் இவரோட பவரை யூஸ் பண்றதுனால அவரோட பிரெயின் வந்து வீக் ஆகிட்டே போகும். தொடர்ந்து இந்த மாதிரி இவர் இவரோட பவரை யூஸ் பண்ணாரு அப்படின்னா அதுவே அவரை கில் பண்ணிடும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு கரப்டான சூப், மக்களுக்கு நல்லது பண்றதை விட்டு ஃபேம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர். சோ அதனாலதான் 9th பிளேஸ்ல வச்சிருக்கேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்க சூப் வந்து ரூஃபஸ். ரூஃபஸ்க்கு இருக்க பவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவர் மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான பவரும் கூட. இவனோட பவர் வந்து கேட்டோட பவர் மாதிரி தான். இவனால ஒருத்தவங்களோட மைண்டுக்குள்ள போய் அவங்களோட வீக்னஸ் பார்க்க முடியும், அதை வச்சு அவங்களுக்கே எதிராக அதை யூஸ் பண்ணிப்பான். ஆல்சோ ஒருத்தவங்களோட மைண்டுக்குள்ள போய் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை அழிச்சிட்டு கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ற மாதிரி ஒரு டெலிபத்திக் பவர் தான் இவனுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 8th பிளேஸ்ல இருக்க சூப் வந்து எம்மா. எம்மாவோட பவர் வந்து சூட்டே இல்லாத ஆண்ட்மேன், சாரி ஆண்ட் உமனா ஆண்ட் கேர்ள் ஏதோ ஒன்று. இவளோட பவர் வந்து ஒரு நல்ல பவர் தான். பட் அந்த பவரை கொண்டு வர இவ அதிகமாக சாப்பிடணும், ரொம்ப பெருசாகணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடணும், ரொம்ப குட்டியாக மாறணும் அப்படின்னா சாப்பிட்டதை வாமிட் பண்ணணும். சீரீஸில் இப்போ தான் இவளோட பவரை வந்து இவ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் தேவைப்படும் போதெல்லாம் பெருசாவோ குட்டியாவோ உடனே மாறுற மாதிரி இவ இன்னும் இந்த பவரை வந்து கட்டுப்படுத்தலை. மேபி அடுத்த சீசன் ஆர் பாய்ஸ் சீரீஸில் இவளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ இவளோட பவரை வந்து இவ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது வந்து ஆண்ட்ரே. ஆண்ட்ரே வந்து கம்ப்ளீட்லி ஒரு பவர்ஃபுல்லான சூப் தான். அவனோட அப்பாவான போலாரிட்டியோட சேம் பவர் தான் இவனுக்கும் இருக்கு. சிம்பிளா பாய்ஸ் வெர்சன் மேக்னெட்டோ அப்படின்னு தான் சொல்லணும். மேக்னெட்டிக் பவரோட சேர்த்து இவனுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த்துமே இருக்கு. இவனோட மைண்ட் செட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோவா ஆகணும் அப்படின்றது தான். அந்த சூப்பர் பவரை வச்சு மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைப்பான். அந்த
லாஸ்ட் எபிசோட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டரிய அழகா கண்ட்ரோல் பண்ணி அதுல இருந்தவங்களை காப்பாத்திருப்பான். அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்பர் 5th பிளேஸ்ல இருக்க சூப் வந்து கேட். சீசனோட ஃபினாலேயுள்ள இந்த கேட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இவன் மட்டும் சிங்கிள் ஹேண்டாகவே இருந்து அங்கே இருந்த எல்லா சூப்ஸையுமே ரிலீஸ் பண்ணியிருப்பான். அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமியை அவளோட கண்ட்ரோலில் வச்சிருப்பான். இவளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வேணாலும் டச் பண்ணி அவள் சொல்கிறத செய்ய வைக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே ஈஸியாக இவளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அப்படி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெமரியுமே அழிக்க முடியும். ஒரு பர்சனை இவளோட மைண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பர்சனை அங்கேயே வந்துட்டு இவளால கொல்லவும் முடியும். பட் இவளோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரை டச் பண்ணாதான் அவங்க மேல இவளோட அந்த டெலிபதி பவரை யூஸ் பண்ண முடியும். இவளுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவளோட பவரை யூஸ் பண்ணும்போது அவளோட கண்ணில் இருந்து பிளட் எல்லாம் வெளியே வரும். ஆனா அடுத்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அவளோட கண் நார்மலா தான் இருக்கும். ஸோ அப்படி ஹீலிங் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா சீசன் 2ல இவளோட கை வந்து வளர்ற மாதிரி கூட காமிக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்பர் 4th பிளேஸ்ல இருக்கிறது ஜோர்டன். எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் பவர் மட்டும்தான் நான் இன்னும் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். மத்த எல்லா சூப்பர் பவருமே எங்கேயாச்சும் பார்த்துருப்போம், மார்வல் இல்லை டிசி அம்பிரலா அகாடமி அப்படின்னு. இந்த ஜோர்டனுக்கு இருக்க பவர் வந்து ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ஜெண்டர்ல இருந்து இன்னொரு ஜெண்டருக்கு ஈஸியாகவே இவனால் ஷிஃப்ட் ஆக முடியும். ரெண்டு ஜெண்டருக்குமே தனித்தனியான சூப்பர் பவருமே இருக்கு. ஜோர்டன் ஃபீமேல் ஃபார்ம்ல இருக்கும்போது அவளால் எனர்ஜி பிளாஸ்டை வெளிப்படுத்த முடியும். அதை வச்சு எனிமியை ஈஸியாகவே பறக்க விடலாம், ஈவன் கொல்லக்கூட முடியும். மேல் ஃபார்ம்ல இருக்கும்போது இவனுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. மேரி வந்து ஜோர்டனோட நெக்ல அந்த டிராக்கரை எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த நெக் இன்ஜுரி வந்து சரியாகிருக்கும். அண்ட் சூப்பர் ஸ்ட்ரென்த்துமே இருக்கிறதுனால ஜோர்டன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சூப் தான். அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கிறது வந்து கோல்டன் பாய். இந்த கோல்டன் பாயோட பேர் வந்து லூக். இவனால ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பவர் வச்சு இவனால பறக்கவும் முடியும். ஃபயர் தான் இவனோட மெயின் பவர் அப்படிங்கிறதுனால ஃபயருக்கு இவன் இம்யூன். ஸோ இந்த கொடால்கன் யூனிவர்சிட்டிலேயே இவன் தான் நம்பர் 1 சூப்பாக இருந்திருப்பான். இதே மாதிரி ஒரு சூப்பை நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4ல ஹியூமன் டார்ச்சா பார்த்துருப்போம். கிறிஸ் ஒன்ஸ் பிளே பண்ணியிருப்பாரு. இந்த ஃபயர் பவரை தாண்டி இவனுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த்துமே இருக்கிறதுனால இவனால ரொம்ப நல்லாவே சண்டை போட முடியும். அதனால தான் இந்த யூனிவர்சிட்டிலேயே இவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பான். நான் கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவனை பார்த்துட்டு ஹோம் லேண்டருக்கு ஈக்குவலா வருவான் அப்படின்னு நினைச்சேன். பட் சீக்கிரமாவே இவனை போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்து நம்பர் 2ல இருக்கிறது சாம். சாமோட பவர் வந்து சேம் நம்ம குயின்மேவோட பவர் மாதிரி தான். இவனுக்கு ரொம்ப அதிகமாவே சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு. யாரை பார்த்தாலும் ஈஸியாவே அப்படியே கையில ரெண்டா பிச்சு போட்டுருவான். இதனாலவே இவன் பக்கத்துல நம்ம மெயின் கேரக்டர்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு. அண்ட் இவனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹல்க் மாதிரி ஜம்ப் பண்ண முடியும். அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1st பிளேஸ்ல இருக்கிறது மேரி தான். இந்த ஜென்விலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான சூப் அப்படின்னா அது மேரி தான். இவளோட பவர் வந்து பிளட் பிளண்டர். இவளால யாரோட பிளட்டை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பிளட்டை எதா வேணாலும் உருமாக்க முடியும், லைக் ரோப் ஆர் நைஃப் மாதிரி. அதே மாதிரி அந்த பிளட்டை வச்சு ஒருத்தர் எங்க இருக்காங்க அப்படிங்கறதையுமே இவளால சென்ஸ் பண்ண முடியும். அடுத்து பிளட் பஸ்ட். இவ இன்னும் இதை ஃபுல்லா கத்துக்கல, பட் இவள மாதிரியே பவர் இருக்க ஒரு சூப் தான் விக்டோரியா நியூமன். அவ வந்து பாய்ஸ்லயும் சரி இந்த ஜென்விலையும் சரி அந்த பிளட் பஸ்ட் அப்படிங்கறத ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பா. ஐ மீன் பார்க்க கொடூரமா இருந்தாலும் அந்த பவர் அப்படிங்கிறது ரொம்பவே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பவர் தான். இதுல ஒரு சின்ன பங்கா தான் நம்ம மேரி வந்து கேட்டோட ஹேண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பான். மேபி நெக்ஸ்ட் பாய் சீசன்ல இவளை காமிச்சாங்க அப்படின்னா இவ அந்த பிளட் பஸ்ட் அப்படிங்கிற அந்த முழு பவரையுமே கத்துக்க வாய்ப்பு இருக்கு. இவளுக்கு பிளட்டை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கிறதுனால இவளால ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள இருக்க பிளட்டையே ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கூட பண்ண வைக்க முடியும். ஆல்சோ ஹோம் லேண்டரோட லேசர்ல இருந்தே தப்பிச்சிருப்பா. அதனாலதான் இவளை வந்து நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்கேன். நீங்க எந்த சூப் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. Good afternoon, good evening, and good night.